வலிமை பற்றிய யுவன் கொடுத்த மாசான அப்டேட். தலா அஜித் படத்திற்காக பாடிய உலகநாயகன் கமலஹாசன். வலிமை படம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கிணற்றில் போட்ட கல் போல கிடக்கிறது. எந்த விதமான அப்டேட்டும் இல்லை என்பதால் அஜித் ரசிகர்கள் வெறுப்பின் உச்சத்தில் உள்ளனர். இதனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூரை காணவில்லை என்று சொல்லி போஸ்டர் அடிக்கும் அளவிற்கு சென்றுவிட்டனர். இந்த நிலையில் இப்போது வலிமை படத்தை பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், வலிமை படத்தின் அம்மா மகன் சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகமாக இருக்கும் வகையில் திரைக்கதை அமைத்துள்ளாராம் ஹெச் வினோத். கடைசியாக வரலாறு படத்தில் அஜித்துக்கு இது போன்ற காட்சிகள் அமைந்தன. இந்த நிலையில் இப்போது இந்த சென்டிமெண்ட் காட்சிகளுக்காக யுவன் சங்கர் ராஜா தனியாக ஒரு பாடலையே கம்போஸ் செய்து வைத்துள்ளாராம். அண்மையில் ரசிகர் ஒருவர் படத்தின் அப்டேட் கொடுங்கள் என கேட்டிருந்தார். அதற்கு யுவன் சங்கர் ராஜா நியூயரில் வெளிவரலாம் என பதிவு செய்துள்ளார். திரையுலகில் பெரும் ஜாம்பவான்களாக இருப்பவர்கள் ரஜினி மற்றும் கமல். அவர்களை தொடர்ந்து தற்போது உச்சத்தில் இருப்பவர்கள் தளபதி விஜய் மற்றும் தலா அஜித். தலா அஜித் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எப்படி மரியாதை கொடுப்பார், அவர்கள் நட்பை பற்றி எல்லோருக்குமே தெரியும். பில்லா படத்தை தமிழில் மீண்டும் எடுக்க சூப்பர் ஸ்டாரே தலா அஜித்திற்கு பூஜை தொடங்கி வைத்திருந்தார். அதே போல தலா அஜித்திற்காக உலகநாயகன் செய்த செயல் அனைவரையும் பிரமிக்க வைத்திருக்கிறது. கமலஹாசன் தலா அஜித்திற்காக இவ்வளவு இறங்கி வேலை செய்துள்ளார் என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது உள்ள மிகப்பெரிய நடிகர்களில் தலா அஜித்தும் ஒருவர். தலா அஜித் படங்களுக்கு நாளுக்கு நாள் மவுஸ் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆபீஸ் வசூலையும் அள்ளி குவித்து வருகிறது. ஓபனிங் கிங்காக தமிழ் சினிமாவில் மாஸ் காட்டி வருகிறார் தல. ஆனால் தலா அஜித் தனது ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது தமிழ் தெரியாமல் இருந்ததால் பல நடிகர்கள் அவருக்காக டப்பிங் பேசியுள்ளனர். ஆனால் தலா அஜித் நடித்த உல்லாசம் என்ற படத்தில் கமல் ஒரு பாடலையே பாடி கொடுத்துள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். பலரும் அறிந்திராத இந்த செய்தி நமக்கு தற்பொழுது கிடைத்துள்ளது. அமிதாப் பச்சன் தயாரித்த அந்த படத்தில் அவருடைய நட்புக்காக கார்த்திக் ராஜா இசையில் முத்தே முத்தம்மா என்ற பாடலை பாடியுள்ளார். இந்த பாடல் அப்போது செம ஹிட் அடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எவரும் எதிர்பார்த்திராதபடி உல்லாசம் படம் படுதோல்வியை சந்தித்தது. இந்த படத்தில் தலா அஜித்துடன் விக்ரம் நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலா அஜித் மற்றும் விக்ரம் ஆகிய இருவரும் ஆரம்ப காலத்தில் திரைப்பயணத்தில் ஒன்றாக நடித்திருந்தார்கள். மீண்டும் இவர்கள் ஒன்றாக நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆசையாக இருந்து வருகிறது. இப்போது இருக்கும் மாஸ் மார்க்கெட் எல்லாம் வைத்து ஒரு படம் எடுத்தால் இந்திய சினிமாவே மிரண்டுவிடும். அப்படிப்பட்ட படமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.